பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதுல ஏதோ ஒரு பெரிய மர்மம் மறைஞ்சிருக்கணும், அதனால ஒரு பெரிய பிரச்சனை வரப்போதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு தோணுது. அப்படி யாராவது இருந்தா அவங்கள நீதான் எனக்கு அடையாளம் காட்டணும். பரவாயில்ல, எடுத்துக்கோ. என்னை தேடிட்டு இருக்கிறவ கண்ணு முன்னாடியே இருந்தோ உன்னால கண்டுபிடிக்க முடியல. முடியாது, ஒரு நாள் நான் தான் வேதனாகி என் முகத்தையும் பாப்ப, என் சுயரூபத்தையும் பாப்ப. என்னாச்சு மீனா? கோயில்ல தேவிக்கு யாரோ மறைமுகமா உதவி செய்யறாங்கன்னு பாக்க போனேன்ல, அங்க சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பாத்தியா? இல்ல பாட்டி, நான் தான் சொன்னேன்ல மீனா, அப்படி யாரும் அங்க இருக்க மாட்டாங்க. என்ன எல்லாமே இவளாலதான். யார சொல்றேன்னு பாக்குறியா? இந்த தேவியதான் சொல்றேன். இவளுக்குதான் கொழுப்பு கிலோ கணக்குல ஏறி கிடக்குது. அதனாலதான் அவ இஷ்டத்துக்கு கணேஷ் கூட ஊர் சுத்துறதுக்கு நம்மள ஊர்காயா பயன்படுத்திக்கிட்டான். நம்ம தான் அவளை நம்பி ஏமாந்து போயிருக்கோம். அவ என்னடானா, நம்மள ஏமாத்துறமேனு கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம அவ கட்டிக்க போறவங்க கூட அவ சந்தோஷமா வாழணும்னு நம்ம ஊர் அம்மனை பார்த்து வேண்டிக்க போயிருக்கா. பாட்டி, அவ சாமி கும்பிட போனது நம்ம ஊர் கோயிலுக்கு இல்ல பாட்டி, பக்கத்தூர் கோயிலுக்கு. என்னது, பக்கத்தூர் கோயிலுக்கா? அவ எதுக்கு மீனா பக்கத்தூர் கோயிலுக்கு போனா? நம்ம ஊர் ஆத்தா என்ன, கோயில விட்டு வெளியே ஓடி போயிட்டாலா என்ன? இங்க பாரு மீனா, நீ அவளை ஒரு ஆளாவே மதிக்காத. எப்ப உன் பேச்ச கேட்க மாட்டேன்னு போனாலோ அன்னைக்கே அவளை கை கழுவி விட்டுரு. பாட்டி, எனக்கும் தேவி மேல கோபம் இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. அவ ஏதோ ரெண்டு வார்த்தை எதிர்த்து பேசினதுக்கு நம்ம அவளை கை கழுவி விட்டுற கூடாது பாட்டி. அவ ஒரு குழந்தை பாட்டி. அவ குழந்தை இல்ல, என்னைய எடுத்து முழுங்க போற ராட்சசி. பாட்டி, என்ன பாட்டி நீங்க? அவளை விடு. அங்க நீ சந்தேகப்படுற மாதிரி வேற யாரையாவது பாத்தியா என்ன? கணேசனை பார்த்த. கணேசா? அவ எதுக்கு மீனா அங்க வந்தான்? கணேசி இவ்வளவு ஏதாவது பிளான் பண்றாங்களா? நானும் அப்படிதான் சந்தேகப்படுறேன் பாட்டி. இதுல என்னமா சந்தேகப்படுறதுக்கு இருக்கு? இதுல கண்டிப்பா நிச்சயமா ஏதோ ஒண்ணு இருக்கு. முளைச்சு மூணு இலை விடல, மூணு தலைமுறை பார்த்த என்னையே ஏமாத்துவாளா இவ?
பாட்டி, அவன் நம்மள ஏமாத்துறாளா இல்ல வேற யாரையாவது நம்பி ஏமாந்துருவாளோன்னு குழப்பமா இருக்கு பாட்டி. நீ வேற மீனா, நம்ம ஊர் கோயிலுக்கு போறோம்னு போய் சொல்லிட்டு பக்கத்தூர் கோயிலுக்கு போற அளவுக்கு பெருசா திட்டம் போட்டு வச்சிருக்கா, அவ்வளவு சீக்கிரத்துல அவ ஏமாந்துருவாளா? பாட்டி, நான் ஏன் திரும்ப திரும்ப அவளுக்காக பேசுறேங்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு பாட்டி. இவளும் கணேசனும் அந்த கோயில சந்திச்சது பத்தி தானே சொல்ல வர? இவங்க சந்திச்சுக்கிட்டத நான் சொல்ல வரல பாட்டி. அந்த கோயிலுக்கு வெளிய நான் நீலகண்டனையும் சந்திச்சேன். என்னது, யார பார்த்த நீ? நீலகண்டனையா? ஆமா பாட்டி. அவன் எதுக்கு அங்க வந்தா? தெரியல பாட்டி. அப்போ அவ அவன் தங்கச்சி வேதனாகி பாத்தியா? நீதான் அவளை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஆமா, அவன் எதுக்கு அங்க வந்தான்? ஒருவேளை அவன் தங்கச்சியை கூட்டிட்டு வந்திருப்பானோ? என்ன பாட்டி? என்னடி பாட்டி, அவளை என்ன பாத்துட்டு இருக்க? எங்க போயிட்டு வந்தேன் மரியாதையா சொல்லு. உங்ககிட்ட சொன்னவங்க என்னை எங்க பாத்தாங்கன்னு சொன்னாங்களோ அங்கதான் போயிட்டு வரேன். கோயிலுக்கு போறது தப்பு ஒண்ணும் இல்லையே? தப்பு சரின்னு பேசுற அளவுக்கு உனக்கு யோகியதை இல்லடி. கோயிலுக்கு போறது தப்பு இல்லைன்னு சொல்ற உன் வாய்க்கு பொய் சொல்லிட்டு போறது தப்பு இல்லைன்னு தெரியல? நான் பொய் சொல்லி உண்மையதானே சொன்னேன்? பொய் சொல்ற வாயை இடிச்சேன்னு வெயி, வாய் ஒரு பக்கமா திரும்பிக்கும். இந்த ஊர் கோயிலுக்கு போறேன்னு பொய்ய சொல்லிட்டு பக்கத்து ஊர் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா, இப்போ உண்மையதானே சொல்றேன்னு சொல்றா. நான் இந்த ஊர் கோயிலுன்னு கூட சொல்லலையே, இதை எப்படி பொய்ன்னு சொல்வீங்க? ஏய், இருக்கிறத இல்லாத மாதிரி பேசுறதும் இல்லாதத இருக்கிற மாதிரி பேசுறதும் எனக்கும் தெரியுண்டி. உன் வேலைய என்கிட்ட காட்டாத. பக்கத்தூர் கோயிலுக்கு போனவ எதுக்கு நீ கணேஷ் அங்க தனியா வர சொல்லி பேசிட்டு இருந்த? பார்த்தவங்க பார்த்ததை மட்டும் சொன்னா நல்லா இருந்திருக்கும். அவங்க அவங்க இஷ்டத்துக்கு கதை கட்டி விட்டு என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்க வேண்டாம். ஏய், யாரடி ஜாட காமிச்சு பேசிட்டு இருக்க? அரைஞ்சு பள்ள கட்டிடுவ ஜாக்கிரத. இல்லாத பொல்லாததெல்லாம் பேசி என் பாட்டியை என்ன அடிக்க தூண்டி விடுறீங்களா? இல்ல தேவி, நீ என்ன தப்போதும் பேசாதீங்க. நான் உங்ககிட்ட அங்கேயே சொன்னேன், என்ன அங்க பார்த்தத பத்தி வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு. ஆனா கரெக்டா என் விருப்பத்துக்கு மாற எல்லாத்தையும் சொல்றீங்க. தேவி, நான் உன்னை பத்தி சொல்லணும்னு சொல்லல.